வெல்கம் டு ஸ்ரீ கார்டனிஸ். நான் ஸ்ரீ பிரியா கணேஷ். இன்னைக்கு நம்ம வந்து மாடி தோட்டத்துல இந்த சிறகு அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிறகு அவரை வந்து அவரையோட வகையை வந்து சார்ந்தது. இது வந்து ரொம்ப ஈஸியா மாடி தோட்டத்துல வந்து வளர்க்கக்கூடியதுதான். இப்ப வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே டிமாண்டா இருக்கு. இப்ப அமேசான்லாம் இதோட விலை பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ வந்து 150 ரூபாய் 200 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கு. எஸ்பெஷலி இந்த பர்பிள் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த சிறகு அவரை வந்து விதை போட்டு தான் நான் வந்து வளர்த்தேன். விதை வந்து போட்டு ஒரு 7 நாள் இல்லாட்டி 8 நாள்லயே வந்து முளை வந்து விட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா ரெகுலரா நம்ம மற்ற செடிகள் பராமரிக்கிற மாதிரி தான் இதுக்கு நான் பராமரிச்சேன். இதுக்கு வந்து க்ரோ பேக் சைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 12x15 அந்த சைஸ் தான் நான் வச்சிருக்கேன். அதுல வந்து 2 விதைகள் வந்து நான் போட்டிருக்கேன். ரெண்டுமே எனக்கு வந்து நல்லாவே வந்திருக்கு. நான் ஆக்சுவலி வந்து பச்சை கலர்ல இருக்கும்னு நினைச்சேன். பட் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா பச்சையும் பர்பிளும் கலந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்கு. என்னன்னாக்கா ஃபுல்லாவே வந்து பச்சை கலர்ல இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து பச்சையும் இந்த மாதிரி ஒரு பர்பிளும் கலந்த மாதிரி இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே எல்லாமே வந்து டார்க் பர்பிள்ல ஒரு இது இருக்கு. பட் இது வந்து நான் பொரியல் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது இதுல வந்து உங்களுக்கு வந்து மண் கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மற்ற செடிகளுக்கு நம்ம குடுக்கற மாதிரியான மண் கலவை மட்டும்தான். எந்த மண்கலவை வந்து எந்த மாதிரியான மண்கலவை அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உரங்கள் அப்படிங்கறது நம்ம ரெகுலரா கொடுக்கற உரங்கள் தான். இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஒன்னும் நான் வந்து கொடுக்கல. மற்ற செடிகளுக்கு கொடுக்கற மாதிரி தான் பஞ்சகவியா கொடுக்கறது, இல்லாட்டினா ஜீவாமிர்தம் கொடுக்கறது, ஃபிஷ் அமிலம் கொடுக்கறது, அந்த மாதிரிதான் ரெகுலரா கொடுத்துட்டு வரேன். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வேப்ப எண்ணெய் கரைசல், அப்படி இல்லாட்டினாக்கா வந்து அமிர்த கரைசல், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பூச்சி வெரைட்டிக்கு வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இல்லாட்டி கற்பூர கரைசல் வந்து அது வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதுதான் வந்து இதுக்கு வந்து நான் மெயினா கொடுத்துட்டு இருக்கிறது. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். பூச்சி நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அவரைக்கே வந்து அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்து இருக்கும். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்து எனக்கு இத்தனை நாள் வச்சிருக்கேன் வரவே இல்லை. மேபி நான் அதுக்கு ரெகுலரா வந்து பூச்சி வந்து வெரைட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனாலயா என்னன்னு தெரியல. பட் எனக்கு அவரையிலயும் வரல இதுலயுமே வரல. சோ அதனாலதான் நான் வந்து எப்பொழுதுமே இன்சிஸ்ட் பண்றது என்ன அப்படின்னாக்க பூச்சி வருதோ இல்லையோ வேப்ப எண்ணெய் கரைசல் மட்டும் செடிகளுக்கு வந்து ரெகுலரா நம்ம வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுதான். இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இதுல வந்து இருக்கு. எஸ்பெஷலி புரோட்டீன் வந்து இதுல வந்து நிறைய இருக்கு. இரும்பு சத்தும் வந்து நிறைய ஜாஸ்தி இருக்கு. இதோட இலைகளுமே நம்ம வந்து பறிச்சு சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூக்களுமே வந்து பறிச்சு சமைச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த காயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெயிட் லாஸ்ல இருக்காங்க அப்படின்னாக்க இந்த காய் வந்து நிறைய வந்து புரோட்டீன் ஜாஸ்தி. ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து ஒரு 30+க்கு அப்புறமாவே வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய புரோட்டீன் வந்து உடம்புக்கு வந்து தேவை. அது நம்ம வந்து எடுத்துக்கிறதே இல்ல. புரோட்டீன் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிறதே இல்ல. டெய்லி வந்து ஒரு சுண்டல் நம்ம எடுத்துக்கணும், இல்லாட்டினா பன்னீர், அந்த மாதிரி புரோட்டீன் வந்து எதுல எதுலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரிதான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல புரோட்டீன் வந்து இதுல நிறைய இருக்கு. இதை வந்து இப்ப நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து இன்னைக்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு 5 காய் வந்து வர மாதிரி இருந்தது, 5-6 எனக்கு வந்து இருந்தது. பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளவு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதோட வீடியோ வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத ஒரு ஷார்ட்ஸ் நான் வந்து அப்புறமா உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்றேன். இந்த சிறகு அவரை மாடி தோட்டத்துல வந்து ரொம்ப ஈஸியா வந்து வளர்க்கலாம். இது ரொம்ப அரிதான வெரைட்டி. அது வந்து என்னோட மாடி தோட்டத்துல நான் வந்து வளர்த்துருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது வந்து பிஞ்சு, இது கொஞ்சம் நாள் ஆன உடனே நம்ம வந்து அப்புறமா பறிச்சுக்கலாம். இந்த மாதிரியான அரிதான வெரைட்டி எல்லாமே நம்ம மாடி தோட்டத்திலேயே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வளர்க்கலாம். அதே போலதான் இந்த சிறகு அவரையும் நான் மாடி தோட்டத்தில் வந்து வளர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி விதைகள் கிடைச்சது அப்படின்னாக்கா அவசியம் நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்த்து பாருங்க. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இது உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறகு அவரை தான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.